விவிலிய சிலுவை பாதை என்பது முற்றிலுமாக விவிலிய தகவல்களை மட்டுமே மையமாக கொண்டு இறைவேண்டல் செய்யும் கிறிஸ்தவ பக்தி முயற்சி ஆகும். இது மரபு வழியாக வருகின்ற சிலுவை பாதையிலிருந்து சற்று மாறுபட்டதாகும். இந்த விவிலிய சிலுவை பாதையை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் உருவாக்கி 1991 பெரிய வெள்ளி அன்று அவரே முன்னின்று வழிநடத்தி ஜெபிக்க மக்களை அழைத்தார். அந்த சிலுவை பாதையை எல்லா கிறிஸ்தவ மக்களும் பொது வழிபாட்டின் போது பயன்படுத்துவது நலம் என்று கூறி திருத்தந்தை 16 பெனடிக்ட் இசைவு வழங்கினார். அதன் அடிப்படையில் இந்த சிலுவை பாதையை நாங்கள் வடிவமைத்துள்ளோம். இந்த காணொளியில் இடம்பெறுகின்ற முக்கிய அம்சங்கள்: முதலிலே நிலைகள் அறிமுகப்படுத்தப்படும், அதன்பின் தியானிக்க காட்சி ஒளிபரப்பப்படும், இறுதியாக ஜபம் இடம்பெறும். இந்த காணொளியோடு இணைந்து உள்ளார்ந்த வாஞ்சையோடு சிலுவை பாதையில் பயணிப்போமா? இயேசு கிறிஸ்து பாடுபட்ட முதல் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். மீரணங்களாய் வீழ்ந்திட்ட கணங்களை கொடுமையின் வலி சொல்லவோ, வாழ்வுக்கும் சாவுக்கும் தீர்ப்பு அவர், அவமான சிலுவைக்குள் தன்னை தந்தவர். எனக்காக எல்லாம் எனக்காக அவர் இறுதி குருதியும் எனக்காக. என்னோடு ஒரு மணி நேரமாவது விழித்திருக்க உங்களால் முடியாதா என்று முறையிட்ட அன்பின் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் துன்பங்களில் துணிவோடு பயணிக்க வரம் தாரும். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட இரண்டாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உலகத்தில் பாவம் நான் செய்தேனே, தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் எங்களுடைய பேராசையாலும் தீய எண்ணங்களாலும் நல்லவர்களையும் தீயவர்களாக காட்டிக் கொடுக்கும் மனநிலையை மாற்றி உமக்காக பணியாற்றுவதில் நாங்கள் நிறை மகிழ்வடைய செய்தருளும். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட மூன்றாம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். உலகை மீட்க வந்த இனியேசுவே, நீ குற்றமற்றவராக இருந்தபோதும் அநியாயமாக குற்றம் சாட்டப்படுகிறீர். பிறர் என்னை எவ்வளவு குற்றப்படுத்தினாலும் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக ஜெபிக்கும் மனநிலையை எங்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட நான்காம் நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றறிந்து சோஸ்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர்.
என் இனிய இயேசுவே, உம்முடைய தாகமாகிய அன்பு, நீதி, உண்மை போன்றவற்றை தணிக்க எனக்கு தேவையான மன உறுதியையும் மனத்திடத்தையும் தந்தருளும். இயேசு கிறிஸ்து பாடுபட்ட 14 நிலை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த சோஸ்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். கதிரவன் மறையும் வேளையிலே நீ கல்லறையில் அடங்கியதும் எனக்காக, எனக்காக, எல்லாம் எனக்காக, அவர் இறுதி உறுதியும் எனக்காக. எனக்காக அடக்கம் செய்யப்பட்ட இனி இயேசுவே, என் சில்லற எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் என் அருகிலிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு சமாதி கட்டாமல் வாழ வேண்டிய பண்பான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும்.